வணக்கம். நீரின்றி அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இதா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வள்ளுவர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் அப்போ சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அது சரியாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஜீனியஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கொடுமையான நிலைமையில் தாங்க இருக்குது. எப்படி நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து சொல்லிடுறேன். ஒரு அம்மா வந்து தன்னோட பையனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை வந்து சேர்க்குறாங்க. நான் வந்து தப்பு சொல்லலை, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறது தான் தப்பு சொல்லலை. ஏன்னா பல இடங்களில் இன்றைக்கி வந்து ஆங்கிலம் தான் வந்து நல்லா வந்து பேசிட்டுருக்காங்க. இங்கிலீஷ் பேசுகிறது தப்பு இல்லை. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசணும், வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட அம்மா அப்பா எல்லாமே வந்து இங்கிலீஷ்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி வந்து தமிழ் கற்றுக்கும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம். தமிழை கற்றுக்கிட்டு என்னப்பா பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? ஸோ அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தை தமிழை கற்றுக்கிட்டால் அது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துடைய முதல் தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அமீபா அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோ வடிகள் வந்து தன்னோட பாடல்களோட வரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமீபா தான் இந்த உலகத்தோட முதல் தோன்றல் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவுன்னு சொல்லி 5 அறிவு, 6 அறிவு வரைக்கும் அவர் வந்து பகுத்து பிரித்து வந்து எழுதி ரொம்ப அழகாக வந்து கட்டியிருப்பார் அவருடைய பாடல்களில். அதை படிச்சவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் அப்புறமேட்டு ஆரிய மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மலை பெய்ய வைக்கணும்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, தங்கிட்ட இருக்க ஒரு அம்பு அதாவது பார்த்தீங்கன்னா வர்ணாஸ்திரம், அந்த வர்ணாஸ்திரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மலையை உடனே வந்து பெய்ய வச்சுருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி. ஆனால் இன்றைக்கி தான் இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னர்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்போ அவங்க எந்த லெவலில் இருந்திருக்காங்க, நம்ம எந்த லெவலில் இருந்திருக்கோங்கிறத கொஞ்சம் திக் பண்ணி பார்த்துக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் வந்து பயன்படுத்திருக்கோம் இல்லையா? ஸோ 2000 வருஷத்துக்கு நமக்கு எல்லாரும் தெரியும் நியூக்ளியர் வெப்பன்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த அழிவுக்கு வந்து மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் அவரோட தான் வந்து இந்த 2000 வருஷம் ஒரு காரணம் சொல்கிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பகவத்கீதையில் இருக்க ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஏற்படுத்தி இந்த அனுவாதம் தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பயன்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த 2000 வருஷம் பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அப்போது இந்த பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரம்மாஸ்திரம்னு இல்லை, 1000 சூரியனுக்கு ஒரு நிகரான ஒரு சக்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாஸ்திரம். இது வந்து இன்றைக்கி வந்து நியூக்ளியர் வெப்பன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னர்கள் வந்து பயன்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நாலு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். ஆனால் இதே ஸ்டெம் செல்லாம் பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 100 குழந்தைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கதைகள் இதிகாச கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா 100 குழந்தைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெம் செல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தாயோட துப்புள் கொடி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காயை வச்சு ஒரு தாயத்தை வந்து கடத்தில் மாற்றி விட்டுவாங்களாம். அந்த பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தீக்க முடியாத ஒரு நோய் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பல மூலிகைகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தீக்க முடியாத நோய், இன்றைக்கி வந்து கேன்சர், கார்டியோ அட்டாக் இந்த மாதிரி நிறையா நோய்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து தீர்த்துவாங்களாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற உதவியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டெம் செல் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா தீக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கும். ஸ்டெம் செல்லோட பேசிக்கோட ஸ்டேஜ்லாம் நாம் இருக்கிறோம். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து நாம் இருக்கிறோம், நம்மளோட முன்னோர்கள் எந்த ஸ்டேஜில் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவரவர்களோட மொழியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட நிலையில் உச்சத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். தமிழ் மொழி தான் வந்து முக்கியமாக நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணல. தமிழ் மொழியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மற்ற நாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரமான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிராக ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிக்கிட்டு வருவாங்க, ஏதாச்சும் எழுதி வைப்பாங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாடல் வரிகளாக வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிட்டாங்க. ஒரு புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பல சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பாடல் வரிகள் வந்து அடக்கி வச்சுட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வைங்களேன், ஒரு நியூக்ளியர் வெப்பன்லாம் தயாரிக்கிற ஒரு சயின்டிஸ்ட்னு வைங்களேன். நீங்கள் திருக்குறள்லாம் படிக்கிறீங்கன்னா அந்த திருக்குறள் 1330 குறள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பனை பற்றி கண்டிப்பாக இருக்கும். அதை புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வந்து அவங்களால் உணர முடியும். இப்போ போகர் 7000 அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த புக்கு வந்து புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு அதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான கருத்துக்கள் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிடன் சீக்ரெட் ஆஃப் தமிழ் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிடன் சீக்ரெட் ஆஃப் தமிழ் வந்து முழுசாக புரிஞ்சிக்கிட்டவங்களால தான் தமிழ் மொழியோட ஆழத்தை வந்து உணர முடியும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு இருக்கும், ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மேக் பண்ணியிருக்கோம். அந்த என்ன பார்த்திங்கன்னா நிறையா மூவிஸ்லேருந்து எடுத்து தமிழ் மொழிகளை பற்றி எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துருக்கோம். இது தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். இதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ தொடர்ந்து எங்களால் வந்து இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொண்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொன்ன இந்த ஹிடன் சீக்ரெட்ஸாக ஒரு 4 சீக்ரெட் சொல்லியிருந்தேன். இந்த 4 சீக்ரெட்டையும் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன்.